திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு தலை காதல் காரணமாக கல்லூரி மாணவியை சொந்த தாய்மாமனே கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கே பந்தாரப்பள்ளி அருந்ததியர் காலனியைச் சேர்ந்த பெருமாள், ஜெயபிரதா தம்பதியினரின் மகள் ஜீவிதா பர்கூர் அரசு பெண்கள் கலை கல்லூரியில் முதலாம் ஆண்டு கல்வி பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் இவருடைய தாயின் சகோதரர் சரண்ராஜ் என்பவர் ஜீவிதாவை ஒரு தலைபட்சமாக காதலித்து வந்ததாகவும், அக்கா ஜெயபிரதாவிடம் ஜீவிதாவை திருமணம் செய்து வைக்க ஒப்புதல் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு கொலை வழக்கில் கைதாகி இருந்த சரண்ராஜுக்கு மகளை திருமணம் செய்து வைக்க விரும்பாததால் பெற்றோர் மறுத்துள்ளனர். இந்நிலையில் கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய ஜீவிதாவை அம்மா வீட்டில் இல்லை என்று பொய் சொல்லி பாட்டி சியாமலா வீட்டிற்கு சரண்ராஜ் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அங்கு யாரும் இல்லாத சமயத்தில் ஜீவிதாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு சரண்ராஜ் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது.